எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிறது லட்டுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமைக்க போகிறதில்ல, என் பையனோட ஃப்ரெண்டு வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான், அங்கே போய் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். This is a story we can write on our own. This is a love bigger than we've ever known. This is a lie that we worked for. இப்போ வந்து நைட் டின்னர் சாப்பிட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரே இவர் தான். இப்போ வந்து இந்த சமைச்ச செஃப் வராரு, பார்க்கலாம். இன்னைக்கு டின்னர் ரெடியா? ஓ ரெடி. நாங்கள் இன்னைக்கு சீடெயில் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ செஃப் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. நிம்கி, ஃப்ரைட் சிக்கன், சிக்கன் சீக் கபாப், ரோல் முபாரக், பின்னி ஜெய்ப்பூரி, சிக்கன் விங்லெட், சிக்கன் சிக்கம்பூர், சாசி ட்ரம்ஸ்டிக், தந்தூரி சிக்கன், பஞ்சாரா கபாப், ஹரா கபாப், மோதி புலாவ், தை ஃப்ரைட் ரைஸ். நிறைய வகையான உணவு இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் எது சாப்பிடலாம்? ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்கலாமா, அருமையா இருக்கும். லட்டு அம்மாக்கு லீவ் விட்டாலே ஒரே குஷி. ஆமா, நான் சமைக்காம யாருன்னா சமைச்சு கொடுத்தா ஆனந்தமா சாப்பிடுங்க. சொல்லுங்க, பச்சை சூப்பரா இருக்கும். ஹரபரா சரமா இருக்கு. ஹரபரா 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 ஹரபரான்னு செஞ்சது இல்லை, பொறுமையா செஞ்சிருக்காங்க. இந்த கிரீன் சிக்கன் செமையா இருக்குங்க. ஒன்று டேஸ்ட் பண்ணி வச்சு சூப்பராக இருக்கு. வேறு அது என்ன பண்ணணும்? அதோட சேர்த்து சேர்த்து சாப்பிடுங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே நீங்கள் அப்படி பண்ணுங்க. இதை இதில் ரோல் பண்ணி பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டேன். கார்னிஷிங் வைக்கிறது எதுவுமே வந்து சும்மா இதுக்காக லட்டில் வச்சேன் நினச்சியாதான். லட்டில் வச்சேன் அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா வச்சேன் நினச்சியாதான். நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸும் நல்லா விசாலமா இருக்கு. ஏதோ அடைச்சி வைக்க மாதிரி இருக்கும். எனக்கு மீன் பிடிக்கும் பார்த்தா. எனக்கு டீமும் நல்லா முறுமுறுன்னு இருக்கு. இது சூப்பர். இதுவும் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? நேச்சுரல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கு. என்னவோ பேர் சொன்னார். இதுவும் சூப்பராக இருக்கு. சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு. அப்படி தனியா சாப்பிட்டது நல்லா இருக்கா? இப்படி சேர்த்து சாப்பிட்டது நல்லா இருக்கு. தனியா சாப்பிட்டது இது சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. ஒரு பீஸ் கேமரா மேன் கிட்ட போய் அவ்வளவுதான் கிடைக்காது. அவ்வளவுதான் கேமரா ட்ரைபாட்ல போட்டு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட. ராகேஷ் கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்கின்னு சொன்னா நடக்கவே நடக்காது. நீங்க காசு கிட்ட கூட அவன் கொடுத்துருவான். சாப்பாடு கிட்ட மட்டும் அவங்ககிட்ட கிடைக்காது. எல்லாமே பாஸ். ஸோ ராகேஷ் தந்தூரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பாஸ். எனக்கு எது இது வா சீட் இந்த அப்படியே ஒரு சீட்டோட வந்து கொடுத்துருக்கேன். துண்டு சீட்டா? ஏய் அந்த அந்த சூப்பராக இந்த மீனை பிடிச்சி வறுத்து தருவீங்களா ப்ரோ? ஆக்சுவலாக அதுலேயே சாப்பிட்ற ஃபிஷ் இருக்கு. இதில் இருக்கா ப்ரோ? இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்லாம் இன்டர்வியூ எடுப்பாங்களே, சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த குயின் தீம் ஐடியா வந்தது?
ஒரு டேபிளுக்கும் என்னமோ மொக்கா போட்டுட்டு போனீங்க. ஃப்ரைட் ரைஸ் மூணு லேயர் இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிராங்கி வருது, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆம்லெட் வருது, நெக்ஸ்ட் வந்து மைனஸ் அதுக்குள்ள வெஜிடபிள்ஸ் இருக்கும். எனக்கு தெரியாது இப்போ சாப்பிட்ட எல்லாம் சாப்பிடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பையனோட ஃப்ரெண்டுன்றதுக்காகவோ இல்லை ஹோட்டலில் வந்து சாப்பிட்றோன்றதுக்காகவோ சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். எல்லாமே நல்லா காரசாரமாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச டிஷ்? ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு. இந்த ரோல் மாதிரி இருந்துச்சு, அந்த கபாப் கொடுத்தாங்க அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சிக்கன் வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்தது, இந்த க்ரீன் சிக்கன் ஒன்று இருந்துச்சு அது நல்ல சூப்பர். இது வந்து ஏலக்காய் ஃப்ளேவரோட நல்லா இருக்கு. சீக் சிக்கன் விங்ஸு, அப்புறம் ஹராபரா சிக்கன், அந்த க்ரீன் சிக்கன் நல்லா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சிக்கனும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த தந்தூரி சூப்பர், தந்தூரி இது அந்த ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அது பேர் என்ன, அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கட்லெட் வந்தா கட்லெட்டா இந்த கட்லெட் வந்து அந்த ஏலக்காய் ஃப்ளேவரோட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கு. அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இறங்குது உள்ள, வயிறே எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆண்டி ஆல்மோஸ்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ஆண்டி சொன்ன டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். Yeah.